रमय च राजवल्लभं ततः खादिष्यति मत्स्यमांसकम् एताभ्यां मत्स्यमांसाभ्यां श्वानः मृतकं न सेवन्ते. இந்த ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம். இங்கே கான்டெக்ஸ்ட் என்னென்னா, வசந்த சேனாவை துரத்திண்டு சேட்டன் விட்டன் ஷகாரன் இவா மூணு பேரும் ஓடின்ட்டுருக்கா. அதில் வந்து ஷகாரன் நிறைய உளறி உளறி ஸ்லோகம் சொல்கிறான். இப்போ வந்து விட்டன் வந்து சொல்கிறான், பவதி வசந்த சேனே, மேடம் வசந்த சேனாங்கிற மாதிரி, கிம் துவம் கட்டீதட நிவேசிதம் உத்வகந்தி தாரா விசித்திர ருச்சிரம் ரசனாகலாபம் வக்த்ரேன நிர்மதித சூர்ண மனஷிலேன த்ரஸ்தா அத்பூதம் நகர தெய்வத்தவத் பிரயாசி. அத்பூதம்னு இருக்கணும், அது அத்பூதம்னு இருக்கு என் புக்கில். உங்க புக்கில் எப்படி இருக்குன்னு தெரியல, அதுதான் ஒரு செகண்ட் யோசிச்சேன். அத்பூதம்னு மாத்திக்கணும் அது. கிம் துவம் கட்டி தட்ட நிவேஷ். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, அவள் ஓடின்ட்டுருக்கா, இவா மூணு பேரும் துரத்துறான் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்னென்ன ஆறுதுங்கிறத சொல்கிறான். கட்டி தட்ட நிவேஷிதம் தாரா விசித்திர ருச்சிரம் ரசனா கலாபம் உத்வகந்தி. ஸோ வந்து நீ வந்து உத்வகந்தி அப்படின்னா என்னென்னா, ஒன்றுத்த ஏதோ கட்டின்ட்டுருக்க, எதையோ ஒன்று போட்டுருக்க, என்னது அது அப்படின்னா ரசனா கலாபம். ரசனாகரா கலாபங்கிறது அந்த ஒடியானம், கேர்டில் ஆர்னமெண்ட்டு. அது எப்படி இருக்குது அப்படின்னா, கட்டித்தட்ட நிவேஷிதம், உன்னுடைய கட்டித்தட்டம்னா கட்டினா ஹிப்பு, உன்னோட ஹிப்பு போர்ஷனில் நிவேஷித்தம்னா கட்டப்பட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தாரா விசித்திர ருச்சிரம், அது எப்படின்னா தாரான நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களுக்கு சமமான ஒரு அழகோட ருச்சிரம்னா மனோகரம்னு அர்த்தம், அழகாக அழகாக இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா முத்துக்களான ஆன ஒரு ஒடியானம் அது, சரியா. ஸோ அதனால் அந்த ரசனா கலாபமானது தாரா விசித்திர ருச்சிரம், அதுக்கப்புறம் கட்டித்தட நிவேஷிதம், ஓகே, அது ரெண்டும் அதுக்கு அட்ஜெக்டிவ். அதை நீ உத்வகந்தி, நீ வந்து தாங்கின்ட்டுருக்க, நீ உன்னோட போட்டுருக்க. அதுக்கப்புறம் வக்த்ரேன நிர்மதித சூர்ண மனஷிலேன த்ரஸ்தா அத்புதம் நகர தெய்வவது பிரயாசி. வக்த்ரேன நிர்மதித சூர்ண மனஷிலகா, மனஷிலம்னாலே நான் போன கிளாஸ் சொன்னேன், ஒரு ரெட்டு கல், அது அந்த கேவில் உடஞ்ச ரெட்டு கல் செதறினா எப்படி இருக்கும்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோமோ நம்மாமா லாஸ்ட் கிளாஸில். அந்த மனஷிலா அப்படிங்கிறது ரெட்டு கலர் ஸ்டோனு, அது வந்து நிர்மித்தம் நிர்மதித்தம் அப்படின்னா அது பொடி ஆச்சுன்னா எப்படி ஒரு சிகப்பு நிறத்தில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வக்த்ரம் இவளுக்கு, அதாவது பயத்தினால செவந்து போன முகம்னு அர்த்தம், சரியா. த்ரஸ்தா, அதுக்கப்புறம் வேற என்ன, த்ரஸ்தானா பயந்து போயிட்டான், பயபீதா. அவ வந்து என்ன அப்படின்னா அந்த அந்த மனஷிலா கல் வந்து சூர்ணம் பொடியாக்கப்பட்டு உடஞ்சி போய் இருந்ததுன்னா என்ன ஒரு கலர் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வக்த்ரேன ஒரு முகத்தோடு இருக்கிற அவோ த்ரஸ்தா, பயத்தினால அப்படி அவன் முகம் ஆயிடுத்து. வேற எப்படி அப்படின்னா நகர தெய்வத்தவத்து பிரயாசி, அவள் வந்து நகர தெய்வத்தம், அதாவது நகர நாட்டினுடைய அந்த நகர தெய்வத்தான்னு இருக்கு இல்லையா, அது எப்படி சிட்டிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஏதாவது ப்ராப்ளம்னா டகால்னு காப்பாத்துறதுக்கு வருமோ அந்த மாதிரி இவ ஓடுறான். அது வந்து அத்புதம் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவன் அந்த அவன் முகத்தில் இருக்கிற அந்த பயம்ங்கிறது அந்த மாதிரி பயத்தினால செவந்து போன முகம். ஸோ அந்த முகத்துக்கு வந்து என்ன அட்ஜெக்டிவ் கொடுக்குறாரு அப்படின்னா நிர்மதித சூர்ண மனஷிலேன வக்த்ரேன த்ரஸ்தா பயபீதா. அவோ யார் மாதிரி பிரயாசி அப்படின்னா நகர தெய்வத்தை வத்து, ஒரு நகர தெய்வம் எப்படி வந்து நகரத்துக்கு வந்து ஏதா ஒரு அனிஷ்டம் ஏதாவது ஒரு தப்பு நடந்துருமோ அப்படின்னு ஓடி போய் காப்பாற்றுறதுக்கு அந்த நகர தேவதா வருவாளோ அந்த மாதிரி ஒரு வேகத்தோடு இவ தன்னை ஆத்மானம் ரக்ஷதி, சரியா. ஓகேவா, அது பார்க்கறதுக்கு அத்தம் அப்படின்னு ஆச்சரிய சகிதமாக இருக்கு. எதுக்கு எங்களை விட்டு இப்படி இப்படி பயந்துன்னு ஓடுறேங்கிறோம், புரியுறதா. அதுதான் இங்க இது இங்க வந்து நகர தெய்வத்தை வத்து அப்படின்னுட்டு வத்து பிரத்தியத்துல உங்களுக்கு வந்து ஒரு சாதிருஷ்யம் சொல்லியிருக்கா, தத்தித உபமா. சோ கிம் துவம் கட்டித்தட்ட நிவேசிதம் உத்வகந்தி
தாரா விசித்திர ருச்சிரம் ரசனாகலாபம் வக்த்ரேண நிர்மதித சூர்ண மனஷிலேன த்ரஸ்தா அத்புதம் நகர தெய்வவத்து பிரயாசி. ஸோ ஹே ஹே வசந்த சேனேங்கிறத நம்ம இதில் இழுத்துக்கணும். ஹே வசந்த சேனே, துவம் நகர தெய்வத்தவத்து பிரயாசி, நீ நகர தெய்வத்தம் போல ஓடுகிறாய். எப்படி இருக்கிற நீ அப்படின்னா, உன்னுடைய வக்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா, நிர்மதித சூர்ண மனஷிலேன த்ரஸ்தா, அதாவது எப்படி அந்த செவன் அந்த இந்த கல் உடஞ்சி ஒரு கலர் இருக்குமோ அந்த மாதிரி செவப்பு நிறத்தோட செவந்து போன முகம். அந்த செவந்து போகும் முகம் ஏன் அப்படி ஆச்சுன்னா, த்ரஸ்தானி பயபீதாவா இருக்கிறதுனால உன்னோட முகம் அந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் வேற என்ன போட்டுருக்க நீ, ரசனா கலாபம், அந்த இடுப்புல ஒட்டியானம் போட்டுருக்கே, அது வந்து எப்படின்னா தாரா விசித்திர ருச்சிரம், எப்படி நட்சத்திரங்களுக்கு ஒரு அழகு உண்டோ அந்த மாதிரி ஒரு அழகு, அதான் முத்துக்களால் ஆன ஒரு கேர்டல், ஒரு ஒட்டியானத்தை நீ போட்டுருக்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா, கட்டித்தட்ட நிவேசித்தம், உன்னோட ஹிப்பில் இருக்குது. அதை உத்வகந்தி கிம்பம். சரி, இவன் ஓ இவ இவளை துரத்துறதுனால அவன் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணின்னு சொல்கிறான். சரியா? ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த சகாரன் சொல்கிறான், அஸ்மாபிஹி சண்டம் அபிசாரியமானா வனே ஸ்ருகாலி இவ குக்குரைஹி பலாயசே சீக்கிரம் துவரித்தம் சவேகம் சவருந்தம் மே ஹிருதயம் ஹரந்தி. ஸோ அஸ்மாபிஹி சண்டம் அபிசாரியமானா, எங்களால், எங்களால்னா யாரார், ஷகாரன் விட்டன் சேட்டன் இவா மூணு பேரால் நீ வந்து அபிசாரியமானா, நீ வந்து ஃபாலோ பண்ண படுற. ஓகேவா? எப்படி அப்படின்னா, வனே ஸ்ருகாலி இவ குக்குரைஹி, எப்படி ஒரு ஒரு ஸ்ருகாலம்னா ஃபாக்ஸ் இல்லையா, ஜக்கால், அது வந்து ஸ்ருகாலிங்கிறது ஃபெமினைன் இது ஜெண்டர். ஸ்ருகாலி இவ குக்குரைஹி, நாய்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ஃபீமேல் ஃபாக்ஸை துரத்துமோ, நாய்களினுடைய கூட்டம் ப்ளூரலில் இவன் மூணு பேருக்கும் சேர்த்து போட்டிருக்கான், அந்த மாதிரி நீ வந்து பலாயசே சீக்கிரம் சீக்கிரம் துவரித்தம் சவேகம் பலாயசே, நீ வந்து சீக்கிரமாக போகிற, வேகமாக போகிற, துவரித்தமாக போகிற. சவருந்தம் மே ஹிருதயம் ஹரந்தி, என்னோடய ஹிருதயத்தை சவருந்தம்னா அடியோட பேத்து எடுத்துன்னு போயிட்டேன் அப்படின்றான். சரியா? இங்கே வந்து சீக்கிரம் துவரித்தம் வேகம் எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான் இல்லையா. இங்கே வந்து புனருக்தி தோஷம்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து இந்த கேரக்டர் அந்த மாதிரி, இந்த ஷகாரன்கிறவன் கேரக்டர் அவன் வளர்கிறதுக்குனே வந்திருக்கான். ஹீ இஸ் நாட் அ வெல் ரெட் ஆர் பெரிய ஒரு ஸ்காலர் கிடையாது. ஸோ அவன் லெவலுக்கு வந்து அந்த கம்பேரிசனே நாயும் ஜாக்கலுமா இருக்கு வச்சு எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ அதனால அவனோட லெவலில் தானே அந்த கவி இறங்கி எழுதணும். ஸோ நாட் தட் அந்த கவியோட ப்ராவசி வந்து அவ்வளோ குறைச்சலுங்கிறது கிடையாது. எந்த கேரக்டருக்கு வந்து அவர் வந்து டயலாக் எழுதுறாரோ அந்த கேரக்டராக தானே அவர் மாறியானோம். அதுக்கு உகுந்த வார்த்தைகள் என்னவோ அதை தானே போடணும் அவர் இல்லையா. ஸோ அதனால் வந்து இங்கே சீக்கிரம் துவரித்தம் சவேகம்ங்கிறதுனால இங்கே வந்து புனருக்தி தோஷம்ங்கிறதுலாம் இல்லை. ஒரே வேர்டை வந்து ஒரே அர்த்தத்தை உள்ள சப்தங்களை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு அபிப்பிராய கர்ப்பமாக தானே சொல்லணும். அந்த மாதிரி இங்கே அபிப்பிராய கர்ப்பம் ஒன்றும் கிடையாது. அந்த அட் த சேம் டைம் இதில் வந்து நீ வந்து புனருக்தி தோஷம்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அந்த கேரக்டருக்கு இது சூட்டாக இருக்கு. புரியுறதா உங்களுக்கு? ஸோ ஒன்றும் ஒரு பெரிய ஒரு இந்த அலங்காரம் ஒன்றும் கிடையாது. இங்கே ஸ்ருகாலி இவ குக்குரைஹிங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா அலங்காரம், எதா குக்குராக ஸ்ருகாலியை துரத்தின்னு ஓடுறதோ அதே மாதிரி நாங்கள் வந்து ஒன்று துரத்தின்னு ஓடுறோம். இங்கே வந்து இவாளை வந்து இங்கே உபமேயமாக இருக்கிற இந்த இந்த வட்டன் சின்ன விட்டன் சேட்டன் குக்கு இந்த சக்காரனை வந்து குக்குரங்கள், அந்த வசந்த சேனா வந்து ஸ்ருகாலி. சரியா? அதனால எங்க உபமா அலங்காரம். நெக்ஸ்ட் வசந்த சேனா. இப்பதான் வசந்த சேனா பிக்சருக்கே வரா. இது வரைக்கும் வசந்த சேனாவோட டயலாக் ஒன்னு கூட பாக்கல, நம்ம பார்த்தோமா? பார்க்கவே இல்லை. இப்பதான் வந்துட்டா ஹீரோயின் ஆஃப் த ட்ராமா வசந்த சேனா. பல்லவக பல்லவக பரபிருத்திகே பரபிருத்திகே, இதெல்லாம் அவளுடைய தோழிகளோட நேமு, அவர் அவளுடைய சேவகர்களுடைய நேம். பல்லவக்க பல்லவக்க பரபிருத்திக்கே பரபிருத்திக்கேன்னு அவளெல்லாம் கூப்பிடுறான். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, வசந்த சேனாங்கிறது என்னது, வசந்தம்ங்கிறதே ஒரு ரித்து இல்லையா. அதில் வந்து உங்களுக்கு வசந்த ரித்துவில் தானே உங்களுக்கு பல்லவக்கம், பல்லவக்கம்னா அந்த பல்லவம்னா அந்த ஸ்ப்ரவுட் இல்லையா, புதுசாக வளர்கிற பிளான்ட்டு, அதுக்கு தானே பல்லவம்னு பேர். பரபிருத்திகம்னா குக்கு பேர்ட்ஸ்.
ஸோ அதுக்கு தகுந்தமான மாதிரி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் இருக்குது. அவள் வந்து வசந்த ருத்துக்கு சமானம், அதனால் அவள் கூட இருக்கிற தோழிகள்லாம் வந்து புதுசாக விட்ட தளிர், அப்புறம் வந்து குக்கு பேர்ட்ஸு, அப்புறம் மாதவிகான்னு ஒரு ஒரு கேரக்டர் பின்னாடி வரப்போகிறது. அதுவும் வந்து இட்ஸ் இட்ஸ் மாதவிகாங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் அ க்ரீப்பர் தட் ப்ளூம்ஸ் இன் ஸ்ப்ரிங் சீசன், வசந்த காலத்தில் வசந்த ருத்துவில் வர ஒரு க்ரீப்பர். ஸோ அந்த மாதிரி கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கார். நெக்ஸ்ட்டு சகாரன் சொல்கிறோம், சபயம் பாவ பாவ மனுஷியாகா மனுஷியாகா பாவ பாவனா ஹோ ஃப்ரெண்ட்ஸு மனுஷியாகா ஹே புருஷ் புருஷ் புருஷன் புருஷன்கிறான். ந பேத்தவ்யம் ந பேத்தவ்யம் பயப்படாத பயப்படாத அப்படின்னு விட்டன் வந்து வசந்த சேனாவை பார்த்து சொல்கிறான். மாதவிகே மாதவிகேன்னு கூப்பிடுறான். அடுத்த சொன்னேனோ அது எல்லாமே இவ வசந்த ரித்துவாக இருக்கிறதுனால அவளுடைய தோழிகள் எல்லாமே ரிலேட்டட் டு த ஸ்ப்ரிங் சீசனுக்கு பேர் வச்சுருக்கார். ஓகே, ஸோ மாதவிகே மாதவிகேன்னு கூப்பிடுறா. திருப்பியும் சகாசம் சிரிச்சுண்டே மூர்க்க பரிஜனக அன்விஷ்யதே, ஓ இவ வந்து அவளுடைய பரிஜனங்களில் தேடுறா. சரியா, அதுக்கப்புறம் சகாரன் சொல்கிறான், பாவ பாவ ஸ்திரியம் அன்விஷ்யதே, அவள் வந்து ஸ்திரீகளை வந்து தேடிட்டு இருக்காளாவோ அப்படிங்கிறான். அதக்கிம் வேற என்ன இவா நினச்சிட்டு இருக்கா, இதெல்லாம் வசந்த ருத்துவில் வர விஷயங்கள் இல்லையா, பல்லவம் பரபிருத்திகம் குக்கு மாதவிகம், இவன் வந்து அந்த பிளான்ட் ரிலேட்டடாக பேர்ட்ஸை தேடின்னு இருக்கான்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அவள் தேடுறது வந்து அவளுடைய பரிஜனங்களில் இல்லையா. ஸோ வந்து ஸ்திரீகளை தேடின்னு இருக்காளா அப்படிங்கிறான் சகாரன். அதக்கிம் வேற என்ன அப்படின்னு, ஸ்ரீநாம்சதம் மாறையாமி சூரோகம் அப்படிங்கிறான். ஸ்திரீகளினோட எத்தனை பேர் வந்தாலும் நான் கொண்டுடுவேன், நான் வந்து சூரன் அப்படிங்கிறான். உனே வசந்த சேனா சொல்கிறா, ஹாதிக் ஹாதிக் கதம் பரிஜனோபி பரிபிரஷ்டா அத்த மயா ஆத்மா ஸ்வயமேவ ரக்ஷிதவ்யா. ஹாதிக் ஹாதிக் ஐயோ கதம் பரிஜனோபி பரிபிரஷ்டா, என்னுடைய பரிஜனங்கள் என்னை சேர்ந்தவா எல்லாரும் யாருமே இல்லையே, பரிபிரஷ்டகன்னா காணாமல் போயிட்டா டிசப்பியர்ட். அத்த மயா ஆத்மா ஸ்வயமேவ ரக்ஷிதவ்யா, என்ன என்னோட செல்ஃபை நானே தான் இங்கே காப்பாற்றிக்கணும். புரியுறதா? அன்விஷ்யதாம் அன்விஷ்யதாம், நன்னா நன்னா தேடட்டும், லெட்டர் சர்ச்சுங்கிற மாதிரி தேடட்டும் தேடட்டும் நன்னா தேடட்டும் அப்படிங்கிறான் சகாரன். உடனே சொல்கிறான், வசந்த சேனிக்கே விலப்ப விலப்ப பரபிருத்திகாம் வா பல்லவகம் வா சர்வம் வா வசந்த மாசம் வா வசந்த சர்வம் வா வசந்த மாசம் மயா அபிசாரியமானாம் துவாம் கஹ பரித்ராஸ்யதே. ஸோ ஏ வசந்த சேனா, நன்ன விலப்ப விலப்பனா நன்ன கத்து நன்ன புலம்பு, பரிபிருத்திக்காம் வா, நீ வந்து அந்த குக்கு பேர்டை வேணா கூப்பிடு, பல்லவக்கம் அந்த குட்டியாக வளர்கிற செடியை வேணா கூப்பிட்டுக்கோ, சர்வம் வசந்த மாசம் பூரான வசந்த மாசத்தையே கூப்பிட்டுக்கோ, மயாபிசர்யமானாம் துவாம் கஹ பரித்ராஸ்யதே, என்னால் துரத்தப்படுற உன்னை யார் காப்பாற்ற போகிறா, நான் பார்க்க தானே போகிறேங்கிறான். அவள் வந்து அவளுடைய சர்வெண்ட் மெய்டை கூப்பிடுறா, இது வந்து இதெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இது மாதிரி சொல்கிறது. உடனே வந்து சொல்கிறான், கிம் பீமசேனஹா ஜமதக்னி புத்திரா குந்தீசுதோவா தசகந்தரோவா ஏஷோவாகம் கிரகித்வா கேசஹஸ்தே துஷாசனசிய அனுகிருதிம் கரோமி. ஸோ யார் வேணால் வரட்டும் உன்னை காப்பாற்றுறதுக்கு, யார் பீமசேனஹா, அவன் யார் பீமசேனா, ஜமதக்னி புத்திரனா, இவன் தான் உளறல் கேரக்டர் இல்லையா, ஜமதக்னி புத்திரர் வந்து பரசுராமர். ஆனால் பீமசேனஹா ஜமதக்னி புத்திரா ந குந்தி சுதோவா தசகந்தரோவா, குந்தி பிள்ளையா, இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். ஒன்று வந்து கிம் பீமசேனக ஜமதக்னி புத்திரக, பீமசேன வேணா வரட்டும், ஜமதக்னி புத்திரன் பரசுராமரா வேணா வரட்டும், குந்தி சுத்தன் அர்ஜுனனான வரட்டும், இல்லைனா தசகந்தரன் ராவணனான வரட்டும், ஏஷோ அகம் கிரகித்வா கேசஹஸ்தே துஷாசனஸ்ய அனுகிருதிம் கரோமி, ஏஷோ அகம் இந்த நான் உன்னை கேசஹஸ்தே கிரகித்வா உன் தலைமுடியை என் கையால் பிடிச்சி இழுத்து யாரை மாதிரி ஒரு அனுகிருத்தியும் பண்ணுவேன், யாரை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா துஷாசனஸ்ய, எப்படி துஷாசனன் வந்து திரௌபதியை இழுத்துண்டு போனானோ அந்த மாதிரி நான் உன்னை இழுத்துண்டு போவேன், யார் வேணால் வந்து வரட்டும், யார் வந்து உன்னை காப்பாற்ற போகிறான்றான். புரியுறதா? ஆ, ரொம்ப பெரிய ஸ்லோகங்கள் இல்லை இதெல்லாம், இட்ஸ் ஓகே, இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு இப்படி தான் எழுதியான, வேறு வழி இல்லை. சரியா, நனு பிரேக்ஷஸ்வ நனு பிரேக்ஷஸ்வ பாரு, இங்கே பாரு இங்கே பாருங்கிறான். அசிஹி சுதீக்ஷ்ணா பலிதம் ச மஸ்தகம் கல்பயே சீர்ஷம் உத மாறையாமி வா அலம் தவ ஏதேன பலாயிதேன முமுர்ஷுஹு யோ பவதி ச ந ச கலு ஜீவதி. அசிஹி சுதீக்ஷ்ணா, அசினா ஸ்வாடு கத்தி, என்னுடைய கத்தி இருக்கு பாரு, அது சுதீக்ஷ்ணம் நல்லா ரெடியாக நல்லா ஷார்ப்பாக இருக்குது,
அப்புறம் வலித்தம்ச மஸ்தகம், உன்னுடைய மஸ்தகம் எங்க இருக்குன்னா என் பக்கம் சாஞ்சிருக்கு. ஏன்னா நீ முன்னாடி போயிட்டு இருக்க இல்லையா, உன்னோட மஸ்தகம் டுவர்ட்ஸ் மீ இருக்கு பின்பக்கமா. கல்பையே சீர்ஷம், உன்னுடைய தலையை வெட்டிடுவேன். உத மாறையாமி வா, உன்னை அடிக்கவும் அடிப்பேன். அலம் தவ ஏத்தேன பலாயித்தேன, போறோம் அலம் பலாயித்தேன அலம், ஓடினது போறோம் நிறுத்து. முமுர்ஷுஹு யோபவதி நசகலு ஜீவதி, யாருக்கு வந்து செத்து போனோன்னு தலையில எழுதியிருக்கோ அவ உயிரோடு இருக்க மாட்டா. காவியலிங்கம், காவியலிங்க அலங்காரம் இங்க. ஸோ சமர்த்தனியஸ்ய ஒரு காரணம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ வந்து யஹ முமுர்ஷுஹு சஹ ந ஜீவதி, அவன் இருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா முமுர்ஷுஹு, அவனுக்கு வந்து மரணம் வந்து அவன் அழைக்கிறது, ஆசன்ன மரணாக அது காரணம் சரியா. ஸோ அசிஹி சுதீக்ஷ்ணஹ வலிதம் ச மஸ்தகம் கல்பயே சீர்ஷம் உத மாறையாமி வா அலம் தவ ஏதேன பலாயுதேன முமுர்ஷுஹு யோபவதி நச கலு ஜீவதி. இங்கே திருப்பியும் இங்கே வந்து கல்பையே, அப்புறம் கல்பையேங்கிறது கர்த்தையேங்கிற கர்த்தனம்ங்கிற மாதிரி கட் பண்ணுறதுன்னு அர்த்தம். மாறையாமி அடிக்கிறேன், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் இதுதான், அடிப்பேன் குத்துவேன் எல்லாம். பட் இந்த சகாரனுக்கோசரம் நம்ம எல்லாமே வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிடணும், நம்ம ஒன்றும் தோஷம் கண்டுபிடிக்கக்கூடாது சரியா. அப்புறம் வசந்த சேனா சொல்கிறா, ஆரிய ஆரிய அபலாக்கலு அகம், நான் வந்து அபலை, எனக்கு வந்து யாரும் இல்லை அப்படின்னு. அதையேவ திரியசே, அதனால தான் நீ ஒன்றும் உயிரோடு இருந்துட்டுருக்க. அதையேவ நான் மாரியசே, சகாரன் சொல்கிறான், அதனால தான் ஒன்று ஒன்றும் அடி வாங்காமல் இருந்துட்டுருக்க. ஸ்வகதம், தனக்குள்ளே சொல்லிக்கிறா. கதம் அனுநயோபி அஸ்ய பயம் உற்பாதயதி, இவன் வந்து பொலைட்டாக சொல்கிறதும் எனக்கு பயத்தை தான் கொடுக்கறது. அதாவது நீ அபலாவாக இருக்கிறதுனால உன்னை நான் அடிக்காமல் இருக்கேன்னு அவன் சொல்கிறான். பட் அது வந்து எனக்கு இன்னும் பயத்தை தான் கொடுக்கறதே தவிர அது வந்து கன்வின்சிங்காக எனக்கு கன்சோல் பண்ணுற மாதிரி இல்லை அப்படிங்கிறான். பவத்து ஏவ பவத்து ஏவம் தாவத்து ஆரிய அஸ்மாத்து கிமப்பி அலங்கரணம் தர்க்கியதே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்வகதம், ஸ்வகதம்ங்கிறது தனக்குள்ளே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஸோ ட்ராமாவில் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்க முடியாதுல்ல, அவன் அதனால் மொள்ளமாக சொல்லிப்பா ஸ்டேஜில், அதை வந்து ஸ்வகதம்னு போட்டுருவா. ஒரு அவள் காதில் மாத்திரம் விழுற மாதிரி கதம் அனுநயோபி அஸ்ய பயம் உற்பாதயத்தின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இவன் இந்த மாதிரி சாதாரணமாக சொல்கிற இவனோட வேர்ட்ஸ் கூட எனக்கு பயத்தை தான் கொடுக்கறதுன்னு அதை வந்து சினிமாவாக இருந்தால் பேக்ரவுண்டில் வந்து போட்டு ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது வரும். ட்ராமாவாக இருக்கிறதுனால ஸ்வகதம்ங்கிறதே வெளில கொஞ்சம் மொள்ளமாக சொல்லிப்பான். நீங்கள் ஸ்டேஜ் சான்ஸ்கிரிட் ட்ராமா பார்த்தேன்லாம் தெரியும். பிரகாஷம், அது வந்து கத்தி சொல்கிறது. பவத்து ஏவம் தாவது சரி ஆரிய அஸ்மாத்து கிமப்பி அலங்கரணம் தர்க்கியதை, நீ வந்து ஏதாவது நான் போட்டுருக்கிற ஆபரணங்களுக்கோசரம் என்னை துரத்தின்னு ஓடி வரியா, ஏதாவது வேணுமான்னு கேட்குறாவும். சாந்தம் பாப்பம் சாந்தம் பாப்பம் பவதி வசந்தசேனே ந புஷ்ப புஷ்பமோஷம் அர்ஹதி உத்யானலதா தத்கிருதம் அலங்கரணையி. ஸோ வந்து என்ன சாந்தம் பாப்பம் சாந்தம் பாப்பம், அதாவது இதுலேருந்து வசந்தசேனே புஷ்பம் புஷ்பமோஷம் அர்ஹதி உத்யானலதா, உத்யானலதாவில் வந்து இருக்கிற அந்த பூக்களானது அதுக்கு அலங்காரத்தை கொடுக்கறது, அதுலேருந்து அந்த பூக்களை நம்ம திருடக்கூடாது அப்படிங்கிறான். தத்கிருதம் அலங்கரணையி, போகிறோம் அதெல்லாம் நீயே வச்சுக்கோங்கிறான் சரியா. உங்ககிட்டேந்து நீ வந்து ஒரு உத்தியான லதா மாதிரி, ஒரு க்ரீப்பர் மாதிரி. அது ஏன் அந்த உத்தியான லதாங்கிறது சொல்கிறாங்கிறது பின்னாடி வரும் அடுத்த பக்கத்தில். நீ வந்து ஒரு உத்தியான லதா மாதிரி, உங்ககிட்ட அந்த பூக்கள் இருந்தால் தான் அந்த உத்தியான லதாக்கு அழகே, அதுலேருந்து அந்த பூக்களை பறிக்கப்படாது. அதே மாதிரி அலங்காரங்கள், இந்த ஆபரணங்கள் எல்லாமே ஒன்று அலங்காரம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அதை உங்ககிட்ட நாங்கள் எடுக்க மாட்டோங்கிறோம் சரியா. ஸோ அதுக்காக உன்னை துரத்தி நாங்கள் வரலங்கிறத சொல்ல வரோம், புரியுறதா உண்மை. ஷகாரஹ அகம் தேவ புருஷஹ மனுஷ்யஹ வாசுதேவஹ காமைதவ்யஹ, வளரிண்டே இருக்கு. நான் வந்து தேவ புருஷன் மனுஷன், நான் தான் வந்து சாக்ஷாத் வாசுதேவன் கிருஷ்ணர், என்கிட்ட நீ காமைதவ்யா, என்கிட்ட நீ மனசை வைக்கணும் ஆசைப்படணும் அப்படிங்கிறான். இந்த ஷகாரன் சொல்கிறான், அகம் தேவ புருஷஹ மனுஷ்யஹ வாசுதேவஹ காமைதவ்யஹ, நான் தான் வந்து தேவ புருஷன் மனுஷ்யன், நான் தான் வந்து சாக்ஷாத் கிருஷ்ணர், எனக்கு என்கிட்ட நீ ஆசையை வைக்கணும் காமை தவ்யா, நீ என்ன விரும்பணும் அப்படிங்கிறான் சரியா. உன்னே வசந்த சேனா சக்ரோதம் கோமா சாந்தம் சாந்தம் அபேகி அனார்ய மந்திரயசி,
இங்கேருந்து இடத்த வந்து இடத்துலேருந்து காலி பண்ணிட்டு போ, நீ வந்து ரொம்ப அனுச்சிதமாக பேசிட்டு இருக்க. அனாரியம் மந்திரயசினா அபேகினா இங்கேருந்து போ, அனாரியம் மந்திரயசினா எனக்கு வந்து வேண்டாததை பேசிட்டு இருக்க, அனுச்சிதமான விஷயங்களை பேசிட்டு இருக்க. சாந்தம் சாந்தம்ங்கிற ஐயோ ஐயோ வேண்டான்னு காதம் முடிக்கிற மாதிரி பேசாமரு பேசாமருங்கிற மாதிரி. உடனே இவன் என்ன பண்ணிடுறான், சஹஸ்ததாளம் விகசிய அப்படியே கையை தட்டிண்டு சிரிக்கிறான். அப்படியே பாவ பாவ பிரேக்ஷஸ்வ தாவது பாரு, அந்தரேன சுஸ்னிக்தா ஏஷா கணிகாதாரிகா நனு. ஸோ வந்து அந்தரேன எங்கிட்ட வந்து இவ தன்னோட ஹிருதயத்தை வச்சுட்டுருக்கா, கொஞ்சம் மனசுக்குள்ள அவளுக்கு என்ன குறித்து ஒரு பிரியம்ங்கிறது இருக்குது. இந்த கணிகாதாரிகாங்கிறது, கணிகாங்கிற வேஷ்யா இவளுக்கு சுஸ்னிக்தா, சுஸ்னிக்தானா ஒரு அட்டாச் டுவர்ட்ஸ் மீ சரியா. ஏன மாம் பணத்தி, அதனால தான் என்னை பார்த்து என்ன சொல்கிறா, ஏஹி ஸ்ராந்தோசி கிளாந்தோசி இது. அதாவது என்னன்னா, அவள் வந்து சாந்தம் பாப்பம் சாந்தம் பாப்பங்கிறா, சாந்தம் சாந்தம்ங்கிறா. இது வந்து என்ன புரிஞ்சுட்டு இருக்கு, இந்த சகாரன் தான் வந்து இவளை தொடர்த்துன்னு ஓடி வந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டதுனால நீ வந்து ஸ்ராந்தனா ஆயிட்டியா கிளாந்தனா ஆயிட்டியான்னு அவளை அவனை பார்த்து அவள் கேட்குற மாதிரி இது நினச்சிட்டு இருக்கு. அதனால் இதுவே வந்து ஆண்டிசிபேட் பண்ணிக்கிறது. அந்தரேன சுஸ்னிக்தா, அவன் மனசுக்குள்ளேருந்து என்னை விரும்புகிறா இந்த கணிக்காத அரிக்கா. ஏன ஏன மாம் பணத்தி, அதனால தான் என்னை பார்த்து சொல்கிறா என்ன, ஏஹி போங்க ஸ்ராந்தோசி ரொம்ப டயர்டாக இருக்க நீ, கிளாந்தசி ரொம்ப சேடாக இருக்க. அகம் ந கிராமாந்தரம் ந நகராந்தரம் வா கத, ஆரியகே ஷபே பாவசிய சீர்ஷம் ஆத்மீயாபியாம் பாதாபியாம் தவ ஏவ பிருஷ்டானுபிருஷ்டிகையா ஆஹிண்டமான ஸ்ராந்தக கிளாந்தோஸ்மி சம்வ்ருதா. ஸோ வந்து நான் என்ன என்ன இவன் என்ன சொல்கிறா, இவன் வந்து இவன் சாந்தம் சாந்தம் சொன்னதுக்கு இவன் வந்து தன்னை வந்து இதுன்னு நினச்சிக்கிறான், இது ஸ்ராந்தமாக இருக்கியே அப்படின்னு தன்னுக்கு மேலே வந்து இவன் வந்து கவலைப்படுறாங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். நான் வந்து வேற எந்த இதுக்கும் போனது கிடையாது, எந்த கிராமத்தை நோக்கியும் நான் போனதே கிடையாது. இவன் சொல்கிறான் அவளை பார்த்து, வசந்த சேனாவை பார்த்து, அகம் ந கிராமாந்தரம் ந நகராந்தரம் வாகதாக, நான் எந்த கிராமத்துக்கோ எந்த நகரத்துக்கோ யாரை தேடிண்டும் போனதில்லை. ஆரியகே ஆரியகேனா வசந்த சேனே ஷபே பாவசிய சீர்ஷம் ஆத்மீயாபியாம் பாதாபியாம் என்னுடைய ஃப்ரெண்டு தலையில் கையை வச்சுட்டு நான் சொல்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு மேலே சத்தியம் பண்ணி நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து யார்கிட்டையும் எதுக்கும் போனதில்லை அப்படின்னுட்டு. தவ ஏவ பிருஷ்டானு பிருஷ்டிகையா ஆகிண்டமான ஸ்ராந்தக கிளாந்தோஸ்மி சம்வர்த்தக, உன் பின்னாடியே துரத்தின்னு வந்துட்டு நான் வந்து ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப சேடாகவும் ஆயிட்டேன் அப்படிங்கிறான். சரியா, ஆகிண்டமானகனா அனுசரன்னு இருக்கும். ஓகே, உன் பின்னாடி தொடர்ந்துட்டே தான் நான் வந்து இவ்வளோ டயர்டாயிட்டேனே தவிர நான் எந்த கிராமத்தை நோக்கியும் போல, இது என்னுடைய ஃப்ரெண்டு மேலே தலையில் வச்சு சத்தியம் பண்ணுறேன். அண்டு நானும் வந்து உனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் எங்கேயுமே போகல, உன்னை துரத்தின்னு வந்ததுனால தான் வந்து நான் இவ்வளோ டயர்டாக போயிட்டேன் அப்படிங்கிறான். ஸோ ஒன்றை தொடர்ந்துன்னு தான் வரேங்கிறான். உடனே இந்த விட்டன் சொல்கிறான் ஸ்வகதம், அவன் தன் மனசுக்குள்ளே பேசிக்கிறான், ஐயே கதம் சாந்தம் இது அபிஹிதே சாந்த இது அவகச்சதி மூர்க்கஹா அப்படிங்கிறான். அவன் வந்து சாந்தம்னு சொன்னதை இவன் வந்து ஸ்ராந்தகன்னு புரிஞ்சுக்கிறானே முட்டாள் அப்படிங்கிறான். பிரகாஷம் வசந்தசேனே வேஷவாச விருத்தம் அபிஹிதம் பவத்யா, உன்னால் வந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒரு வேஷ்யா வந்து என்ன பேசுவாளோ நீ அந்த மாதிரி பேசலை அப்படிங்கிறான். என்ன அப்படின்னா, பஷ்ய தருண ஜன சகாய சிந்தியதாம் வேஷவாசக விகணய கணிகாத்வம் மார்கஜாதா லதா இவ வகசிஹி தனஹாரியம் பண்யபூதம் சரீரம் சமம் உபச்சர பத்ரே சுப்ரியம் ச அப்ரியம் ச அப்ரியம் ச. சரியா, சுப்ரியம் ச அப்ரியம் ச. ஸோ தருண ஜன சகாய சிந்தியதாம் வேஷவாசக, உன்னுடைய இந்த வேஷவாசம் இந்த வேஷ்யா லைஃபுங்கிறது இருக்கு பாரு, அதுக்கு வந்து அந்த 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 வேஷ்யாலயம் அந்த நிவாசம்ங்கிறது எப்படி அப்படின்னா, தருண ஜன சகாய சிந்தியதாம், அது வந்து தருணனா எங்கு இல்லையா, தருண ஜன சகாயம் அந்த அவாளுடைய சகாயத்தினால தான் நீ வந்து இந்த வேஷ்யா இதுவே நடத்த முடியும். புரியுறதா, அவளால் தான் ஓடின்னு இருக்கு
உன்னுடைய இந்த வேஷியாலயம்ங்கிறது விகணய கணிகாத்வம் மார்கஜாதா லதா இவ, நீ வந்து யார், கணிகாத்வம், நீ வந்து ஒரு கோர்டசன், நீ மார்கஜாதா லதா இவ. மார்கஜாதா லதா இவனா எப்படி ரோட் சைடில் வந்து ஒரு கொடி வந்து படர்ந்துன்னு இருக்கோ, அந்த கொடியை வந்து யார் வேணால் ரசிக்கலாம், அது அந்த அந்த கொடியில் இருக்க பூவை வந்து யார் வேணால் பறிக்கலாம், அதோட அழகை யார் வேணால் அனுபவிக்கலாம், அந்த மாதிரி நீ, புரியுறதா? ஸோ அந்த மாதிரி மார்கஜாதா லதா இவ இதில் இருக்கிற ஒரு, அதுக்கு தான் அந்த முன்னாடி சென்டென்ஸில் அவன் சொல்கிறான் பார்த்தியலா, என்ன புஷ்பமோஷம் அர்ஹதி உத்யான லதா, அதுக்கு தான் அந்த சென்டென்ஸ் அங்கே போடுறான். நீ வந்து ஒரு எப்படி வந்து மார்கஜாதா லதா இவ, நீ வந்து மார்க்கத்தில் இருக்கிற ஒரு புஷ்பம் வந்து எப்படி யாரால வேணால் அனுபவிக்க தகுந்ததோ, அதுக்கு ஒன்றும் இவா தான் உரிமையாளருங்கிறது கிடையாது, அந்த மாதிரி ஒரு கணிகா ஸ்திரீ நீ. ஸோ அதனால் வகசிஹி தனஹாரியம் பண்யபூதம் சரீரம். ஸோ நீ வந்து என்ன சரீரம் வகசி, எந்த மாதிரி ஒரு சரீரத்தை நீ தாங்கின்னு இருக்க அப்படின்னா, தனஹாரியம் பண்யபூதம். பண்யபூத்தம்ங்கிறது விற்கிறதுன்னு அர்த்தம், பைசாக்காசரம் சரீரத்தை விற்கிற ஒரு பொழப்பில் நீ இருந்துட்டுருக்க, சரியா? அதனால் பத்ரே சமம் உபச்சார, எல்லார்கிட்டேயும் ஈக்குவலாக நடந்துக்கோ. அப்படின்னா என்ன, சுப்ரியம் ச அப்ரியம் ச, உனக்கு அவன் பிடிச்சவனாக இருக்கலாம் பிடிக்காதவனாகவும் இருக்கலாம், பட் நீ வந்து பண்யபூதம் சரீரம் வகசி, அதனால் சமம் உபச்சார, ஈக்குவலாக எல்லாரையும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்து, புரியுறதா? வேஷ்யாஸ்திரி ஒரு மாதிரி நல்ல ஸ்லோகம் தான் அது. சுப்ரியம் ச அப்ரியம் சன்னு எனக்கு இருக்கு, ரெண்டும் ஒரே தானே, சுப்ரியம் வா அப்ரியம் வா, உனக்கு சி உனக்கு பிரியனா இருக்கலாம் பிரியன் இல்லாம இருக்கலாம், பட் வந்து நீ சமமா பாவிக்கணும், இல்லனா சுப்ரியம் ச அப்ரியம் ச, உனக்கு பிரியனா இருக்க கூடியவனையும் நீ பாவிக்கணும், அப்ரியனா இருக்கணும் கூடியும் நீ பாவிக்கணும். ஸோ அதனால் நீ வந்து பண்யபூதம் சரீரம் தாங்கிட்டு இருக்க, அதனால் வந்து உனக்கு ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது, வெதர் யூ லைக் ஆர் டிஸ்லைக், ட்ரீட் தெம் ஈக்குவலி, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து லதா இவ வசந்த சேனாங்கிறதுனால உபமா அலங்காரம், அப்புறம் வந்து காவியலிங்கம் எந்த என்ன காவியலிங்க அலங்காரமும் சொல்லியிருக்கார், தனஹாரியம் பண்யபூதம் சரீரம் வகசி, ஏன் அப்படின்னா நீ வந்து ஒரு கணிகா, இல்லைனா துவம் கணிகா, நீ வந்து ஒரு கணிக்கா, ஏன் என்ன ரீசன் அதுக்கு அப்படின்னா, நீ வந்து தனஹாரியம் பண்யபூதம் சரீரம் பகசி அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ தருணஜன சகாய சிந்தியதாம் வேஷவாசா விகணய கணிகா துவம் மார்கஜாதா லதா இவ வகசிஹி தனஹாரியம் பண்யபூதம் சரீரம் சமம் உபச்சர பத்ரே சுப்ரியம் ச அப்ரியம் ச. நெக்ஸ்ட் அபிச்ச, மேலும் என்ன சொல்கிறான், வாப்பியாம் ஸ்நாதி விசக்ஷணா த்விஜவரா மூர்க்கோபி வர்ணாதமஹ, அது எந்தில் வந்து வனதிமகன் இருக்கு அது வர்ணாதமஹ. ஸோ வாப்பியாம் ஸ்நாதி விசக்ஷணா த்விஜவரா மூர்க்கோபி வர்ணாதமஹ புல்லம் நாமியதி வாயசோபி ஹி வாயசோபி ஹி லதாம் யா நாமிதா பர்ஹிணா. அதுக்கப்புறம் பிரம்மக்ஷத்ர பிரம்மக்ஷத்ர விஷஸ்தரந்தி ச யயா நாவா தயா ஏவ இதரே துவம் வாபீவ லதாயிவ நௌரிவ ஜனம் வேஷ்யாசி சர்வம் பஜ. என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, துவம் வேஷ்யாசி சர்வம் பஜ, நீ வந்து ஒரு வேஷ்யா, அதனால் நீ எல்லாரையும் பஜ அப்படின்னா எல்லாருக்கும் நீ சேவை பண்ணி ஆனோம், எப்படி அப்படின்னா, வாப்பியாம் ஸ்நாதி விசக்ஷணா த்விஜவரா மூர்க்கோபி வர்ணாதமஹ. ஸோ ஒரே வாப்பியில் தான் ஒரே கிணறுல தான் ஸ்நாதி எல்லாரும் குளிக்கிறா, யார் யார் அப்படின்னா விசக்ஷணன் புத்திசாலி, த்விஜவரன் பிராமண சிரேஷ்டன் ஆர் இந்த சிரேஷ்டன், மூர்க்கோபி வர்ணாதமஹ, வர்ணாதமமாக இருக்கிற அந்த மூர்க்கனும் அதே வாப்பியில் தான் ஸ்நானம் பண்ணுறான். அப்புறம் புல்லம் நாமியதி வாயசோபி ஹி லதாம் யா நாமிதா பர்ஹினா, பர்ஹினானா இது பீகாக்ஸு, எந்த ஒரு லத்தையை எந்த ஒரு க்ரீப்பர் மேலே வந்து ஒரு பீகாக் வந்து உட்காந்துக்கிறதோ உட்காந்து அந்த லத்தையை வந்து நமிதா கீழே வந்து நாமிதா கீழே அப்படியே சாய்க்கிறதோ அதே மாதிரி அதே அதே இதில் தான் இதுவும் காக்காவும் உட்கார்றது வாயசோபி, புரியுறதா? அதுக்கப்புறம் பிரம்ம க்ஷத்ர விஷா தரந்திச்ச யயா நாவா தயா ஏவ இதரே, பிராமணன் பிராமணன் க்ஷத்ரியன் விஷகனா வைஷ்யன், இவா மூணு பேரும் எந்த நாவா தரந்தி எந்த போட்டுனால
ஒரு ஒரு லேக்கை தாண்டாலோ ஒரு நதியை தாண்டாலோ அதே போட்டால் தான் தயாரேவ நாவா இத்தரே, அதேனா அதே போட்டால் தான் வந்து மற்றவாளும் தாண்டான். துவம் வாபீவ லதாயிவ நௌரிவ ஜனம் வேஷ்யா ஜனம் பஜ சர்வம் பஜ, ஏன்னா நீ வேஷ்யாசி, நீ வந்து ஒரு வாபி மாதிரி. எப்படி ஒரு வாபி வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கோ, அப்புறம் அதில் வந்து புத்திசாலி ஸ்நானம் பண்ணலாம், பிராமணன் ஸ்நானம் பண்ணலாம், க்ஷத்ரியன் ஸ்நானம் பண்ணலாம், மூர்க்கன் ஸ்நானம் பண்ணலாம், வர்ணத்திலே அதமனாக இருக்கவன் ஸ்நானம் பண்ணலாமோ, அதே மாதிரி எப்படி ஒரு லதா வந்து ஒரு காக்காவும் வந்து அதை சாய்க்கலாம், ஒரு ஒரு மயிலும் வந்து அதில் உட்காந்து சாய்க்கலாமோ, எப்படி ஒரு போட்டில் வந்து ஒரு பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் எல்லாம் போகிற போட்டில் ஒரு இத்தர ஆளும் போகலாமோ, அதே மாதிரி தான் நீ உங்ககிட்ட யார் வேணால் வரலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதனால் நீ வாபி மாதிரியும் இருக்க, லதா மாதிரியும் இருக்க, நௌஹு அந்த நௌகா போட்டு மாதிரியும் இருக்க, ஏன்னா நீ வேஷ்யாசி, நீ ஒரு வேஷ்யா, அதனால் ஜனம் சர்வம் பஜ எல்லாருக்கும் பெரும் பிரியம் வா அப்பிரியம் வா, அதை நீங்கள் முந்தாந்தின்னு எடுத்துக்கணும். யூ டோன்ட் ஹாவ் அன் ஆப்ஷன். ஸோ எல்லாருக்கும் நீ சேவை பண்ணணுங்கிறதுனால நீ இந்த சகாரனையும் விட்டு வைக்க முடியாது. சகாரக தவ ந பிரியா, பரந்து நீ அவனை சேவிச்சு தான் ஆகணும், அவனை சந்தோஷப்படுத்தி தான் ஆக வேண்டும். இந்த துஜவரகங்கிற அந்த வேர்டை வந்து எனக்கு என்னமோ அது ஒட்டி வர மாதிரி தெரியல. என்னாச்சு? ஏன்னா அந்த துஜவரகங்கிறத வேர்டு வந்து ரொம்ப ஒரு பர்சன் ஆஃப் வெரி ஹை தார்மிக் குணம், நல்ல ஒழுக்கங்களும், நல்ல ஒரு வேதத்தை கடைபிடிக்கிறவனுக்கு தான் வந்து துஜவரகங்கிற டைட்டில் வரும். இல்லைன்னா அவ ஜாத்தியா பிராமணன் தான் வச்சுக்கணும். இங்க வந்து சிரேஷ்ட பிராமணன் சொல்லிட்டு அவன் வந்து வைஷ்யாஸ்திரிட்ட போறாங்கிற மாதிரி சொன்னா இது என்னமோ எனக்கு ஒட்டியே வரலன்னா. சார், துஜவரக துஜல் துஜாள் வந்து வேஷாஸ்திரிகிட்ட போல சார், அவ எல்லாரும் எல்லாருக்கும் காமனா ஒரு வாப்பிங்கிறது இருக்கு இல்லையா, அதுல தானே குளிக்கிறா. இங்க வந்து அந்த 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 மாதிரி இல்ல 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 நீங்க மிஸ் இன்டர்பிரேட் பண்றீங்க. இங்க இங்க துஜவரா வந்து வசந்த சேனா மாதிரி வைஷ்யா கிட்ட போல, எப்படி வந்து துஜவரன் விசக்ஷணன் மூர்க்கன் எல்லாரும் ஆல் ஆர் அலௌட் டு யூஸ் த வாப்பி வாப்பியாம் ஸ்நாதி, அதே மாதிரி நீ வசந்த சேனா உங்ககிட்ட யார் வேணா வரலாங்கிறது தான் அர்த்தமே தவிர த்விஜவரா உங்ககிட்ட அர்த்தம் வரும் அர்த்தங்கிறது கிடையாது. கூட த்விஜன்னா வந்து பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் மூணு பேரும் த்விஜன் தான், அதுல சிரேஷ்டன் வந்து பிராமணன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல, தாத்தியா பிராமணன் கூட அந்த இடத்துல எடுத்துக்கலாம். கரெக்டு, இல்லை இல்லை அது கரெக்டு, துஜவரங்கிறது கரெக்டு. பட் வந்து அவா த்விஜவரா வந்து வேஷ்யா கிட்ட போகலாம் போறாங்கிற அர்த்தத்தில் இங்கே வரலையே. ஜாத்தியா வெறும்னா ஜாத்தியா எடுத்துக்கலாம், ஏன்னா திஜன் இவா மூணு 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 செக்டுக்கும் பேரு, ஸோ அதுல வரன் வந்து வெறும் பிராமணன் அப்படின்ற அர்த்தத்துல கூட எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு. எல்லாருக்கும் எப்படி ஒரு வாபி வந்து காமனோ, எல்லாரும் அந்த ரெண்டு காக்காவும் உட்காரலாம் அந்த பூத்த க்ரீப்பரில். இல்லை இல்லை இதில் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் தானே கொடுத்துருக்கார், வெதர் ஹீ இஸ் பிரில்லியன்ட் ஆர் இஸ் அ ஃபூல் ஹீ கேன் டேக் பாத் இன் த வெல். அதே மாதிரி வெதர் இஸ் அ த்விஜவரா ஆர் வர்ணாதமா, வர்ணத்திலே அதமமாக இருக்கிற காஸ்டில் சேர்ந்தவன் யாராக இருந்தாலும் அந்த வாப்பியில் குளிக்கலாங்கிற மாதிரி தான். யூ பீயிங் அ வாப்பி யூ கே நாட் ரிஜெக்ட் எனிபடின்னு, யார் வேணா வருவா, யுவர் டியூட்டி இஸ் டு மேக் தம் ஹாப்பி, அவ்வளோதான், அதுதான் விஷயம் சரியா. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தேன்னா ஸ்நாதிங்கிற ஒரு வேர்பு, த்விஜவரக ஸ்நாதி மூர்க்கோபி ஸ்நாதி விசக்ஷணா அப்பி ஸ்நாதி சரியா, அதே மாதிரி நாம்யதி அப்படிங்கிற ஒரு வேர்பு வந்து வாயசோப்பி நாம்யதி பர்ஹினா அப்பி நாம்யதி, அப்புறம் பிரம்மக்ஷத்ர விஷா தரந்தி எல்லாரும் பிராமணன் தரந்தி க்ஷத்ரியன் தரந்தி வைஷ்யன் தரந்தி இத்தரே அப்பி தரந்தி அப்படிங்கிற ஒரே வேர்பு வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணதுனால காமன் வேர்பு இருக்கிறதுனால இது துல்லிய யோகி தான். சங்குச்சந்தி சரோஜானி ஸ்வைரினி வதனானிச்ச இல்லையா, ஓகேவா. அதுக்கப்புறம் இங்க வந்து மாலோபமா பார்த்தேன்னா வேஷ்யாங்கிறவோ உபமேயம், யார் வசந்த சேனா, அவளுக்கு எதெல்லாம் எதோட எதெல்லாவோட உப்புமாவா சொல்றா, வாபி ஈவன் சொல்றா, லதா ஈவன் சொல்றா, நாரி ஈவன் சொல்றா. ஸோ ஒரே உபமேயத்துக்கு பல உபமானங்கள் சொன்னதுனால இது மால உபமா சரியா. அதுக்கப்புறம் காவியலிங்கம் சர்வம் பஜ எல்லாரையும் நீ சேவிக்கணும், ஏன்
தொம் வேஷியாசி. அதான் ரீசன், சரியா? இது ஒன்று ஒன்றுத்துக்கும் பரஸ்பரம் லிங்க் இருக்கிறதுனால இது சங்கரம், அங்காங்கி பாவேன. எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்டடாக இருக்கிறதுனால இவைகள் அங்காங்கி பாவேன சங்கரம். ஓகேவா? ஸோ வாப்பியாம் ஸ்நாதி விசக்ஷணா த்விஜவர மூர்க்கோபி வர்ணாதம புல்லம் நாமியதி வாயசோபி ஹி லதாம் யா நாமிதா வர்ஹிணா பிரம்ம க்ஷத்ர விஷா தரந்தி ச யயா நாவா தயா ஏவ இதரே துவம் வாபீவ லதேவ நௌரிவ ஜனம் வேஷ்யாசி சர்வம் பஜ. உன்னை வந்து வசந்தசேனா இந்த மாதிரி, இந்த யார் சொல்கிறா, விட்டன் சொல்கிறான்னா, விட்டன் சொல்கிறான். இதை கேட்டவுடனே வசந்தசேனா சொல்கிறா, குணஹகலு அனுராகசிய காரணம் ந புனர் பலாத்கார. இஆர்சி மார்க் பண்ணிக்கோங்க. அனுராகசிய காரணம் குணஹா நது பலாத்கார. ஃபோர்ஸிபலாக நீ வந்து ஒருத்தரை விரும்ப வைக்க முடியாது. இதெல்லாம் வந்து பாசன் சாருதத்தத்தில் எழுதின இதுவான், ஒன் ஆஃப் த டைலாக்ஸ் தான், டைலாக்ஸ். அதெல்லாம் குணசுல்கா அகம் ந தனசுல்கா. இதை மார்க் பண்ணிக்கோங்க, இஆர்சியில் கேட்டாலும் கேட்பான். குணஹா கலு அனுராகசிய காரணம் ந புனர் பலாத்கார. ஷகாரன் சொல்கிறான், பாவ பாவ ஏஷ கர்ப்பதாசி காமதேவ தேவாயதன உத்தியானாத் பிரபிருதி தஸ்ய தரித்திர சாருதத்தஸ்ய அனுரக்தா நமாம் காமயதே. சரியா? வாமஸ்தஸ்ய கிரகம் யதா தவ மமச்ச ஹஸ்தாத் ஏஷான பரிபிரஷ்யதி ததா கருத்து கரோத்து பாவ அப்படிங்கிறான். ஸோ பாவ ஃப்ரெண்டு, ஏஷா கர்ப்பதாசி, இவ வந்து கர்ப்பத்திலேருந்தே ஷீஸ் அ பான் ஸ்லேவ். காமதேவாயத்தன உத்தியானாத் பிரபிருதி, காமதேவாயத்தனம்ங்கிற ஒரு இடம், அந்த உத்தியானத்திலேருந்தே அங்கே ஆரம்பிச்சு தத்பிரபிருதி தஸ்ய அந்த தரித்திரனாக இருக்கானே சாருதத்தன், அவகிட்ட இவ அனுரக்தாவாக இருக்கா. நமாம் காமயத்தே, அவங்கிட்ட அனுரக்தாவாக இருக்காளே தவிர என்ன இவளுக்கு, என் மேலே இவளுக்கு விருப்பமே இல்லை. வாமஸ்தஸ்ய கிரகம், அவனுடைய கிரகமானது இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. சரியா? யதா தவ மமச்ச ஹஸ்தாத் ஏஷான பரிபிரஷ்யதி ததா கரோத்து பவது ததா கரோத்து பாவக. எப்படி வந்து நம்ம கையில், நம்ம கிட்டேருந்து இவள் தப்பிக்காமல் இருக்கணுமோ அந்த மாதிரி இவளை பிடிச்சிரு, ஓட விடாத அப்படிங்கிறான். சரியா? உன்னே அந்த விட்டன் சொல்கிறான், ஸ்வகத மனத்துக்குள்ளே சொல்கிறான், எதேவ பரிகர்த்தவியம் ததேவ உதாகரதி மூர்க்கா. எதை சொல்லப்படாதோ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கான். எதேவ பரிகர்த்தவியம், எதை தடுக்கணுமோ ததேவ உதாகரதி மூர்க்கா, அதை தான் உளறின்னு இருக்கான் இவன். என்ன கதம் வசந்தசேனா ஆச்சாரிய சாருதத்தம் அனுரக்தா? ஓ, வசந்தசேனாவானவள் சாருதத்தங்கிட்ட ஈடுபாடோடு இருக்காளா? சுஷ்டுகலம் இதோ சுஷ்டுகலு இதம் உச்சதே. இது நன்னாதானே சொல்லியிருக்கா. என்ன ரத்னம் ரத்னேன சங்கச்சதே, இது ரத்னம் ரத்னத்தோடு தான் போய் சேரும். இஆர்சி சார் இதுவும் ரத்னம் ரத்னேன சங்கச்சதே, ரத்னம்ங்கிறது ரத்னத்தோடு தான் போய் சேரும். அப்புறம் தத் கச்சது கிம் அனேன மூர்க்கேன. ஓகே, இருக்கட்டும், இந்த மூர்க்கன் என்ன இவன் என்ன வேணா பண்ணட்டும். பிரகாஷம் காணேலி மாதா வாமஸ்தஸ்ய சார்த்தவாகசிய கிரகம், இந்த வாமக பக்கத்தில் இந்த லெஃப்டில் வந்து வாமதக தஸ்ய சார்த்தவாகசிய கிரகம், அந்த சார்த்தவாகன் த்விஜசார்த்தவாகன் இருக்கான சாருதத்தன், அவனுடைய கிரகம் வந்து லெஃப்டில் இருக்குது. இங்கே வந்து இந்த காணேலி மாதகன்னு போடுறா இல்லையா, இதுக்கு வந்து ரெண்டு விதமாக இன்டர்பிரேட் பண்ணுறான் இவனை. அதாவது ஷகாரனை தான் அந்த மாதிரி கூப்பிடுறான், காணேலி மாதன்னுட்டோ கல்யாணம் ஆகாத ஸ்திரீக்கு பிறந்த பையனே, பான் டு அன் அன்மேரிட் லேடி. எந்த ஒரு ஸ்திரீ வந்து கல்யாணம் பண்ணிக்கலையோ, எந்த ஒரு சிஸ்டர் வந்து கல்யாணம் பண்ணிக்கலையோ, எவத்தி ராஜாவோடு இருக்காளோ அவனோட பிரதர், அதுக்கும் காணேலி பிராத்தகன்னு சொல்கிறாத. இங்கே நமக்கு எனவே காணேலி மாத்தகன் தான் இருக்குது. ஸோ பான் டு இல்லெஜிட்டிமேட் சன் மாதிரி. நெக்ஸ்ட்டு என்னது, அத கிம் வாமதக தஸ்ய கிரகம், திருப்பி சொல்கிறான், பக்கத்தில் லெஃப்டில் தான் அவனோட வீடு இருக்குது. ஸ்வகதம் தம் மனசுக்குள்ளே வசந்தசேனா சொல்லிக்கிற ஆச்சரியம் வாமதக தஸ்ய கிரகம் இது எத் சத்யம் அபராத்தியதா அப்படி துர்ஜனேன உபக்கிருத்தம் ஏன பிரியசங்கமாக பிராபித்தக. ஆச்சரியம், ஆஹா, பக்கத்தில் தான் இருக்கா சாருதத்தனுடைய வீடு, அபராத்தியதா அப்படி துர்ஜனேன உபக்கிருத்தம், எப்போ பார்த்தாலும் அவன் தப்பு தான் பண்ணிட்டு இருக்கான், இருந்தாலும் எனக்கு உபக்கிருத்தம் துர்ஜனேன, இந்த துர்ஜனானான ஷகாரன் அவன் வாயால் எனக்கு அவன் எப்பவுமே நல்லது தான், வில்லன் தான், பட் எனக்கு வந்து நல்லதை சொல்லியிருக்கான். ஏன பிரிய சங்கமாக பிராபித்தக, எவனால் பிரியன்கிட்ட ஒரு சங்கமம் அவனைக்கிட்ட என்னை கொண்டு வந்து சேர்த்துட்டான். புரியுறதா? இதுவும் இஆர்சியாக வரும் சார், அபராத்தியதா அப்படி துர்ஜனேன உபகிருத்தம்.
भाव भाव बलीयसी खलु अंधकारे माशराशि प्रविष्टा इव मसीकुटिका दृश्यमाना एव प्रनष्टा वसंतसेना. அப்புறம் திடீர்னு துரத்தின் சாயங்காலத்தில் வேலை துரத்தின் வரா. அப்புறம் இருட்டாக ஆக லைட் இல்லை, எல்லா இடமும் இருண்டு போயிடுது. பலியசி கலு அந்தகாரே, ரொம்ப பலவானாக இருக்கிற இந்த அந்தகாரம் இருட்டில் மாஷராசி பிரவிஷ்டா இவ மசி குட்டிக்கா திருஷ்யமானா இவ பிரனஷ்டா வசந்தசேனா. எப்படி ஒரு மசி குட்டிக்கானா மை டப்பா மாதிரி ஒரு கருப்பு டப்பா, அது வந்து எப்படி ஒரு மாஷராசி பிரவிஷ்டா இவ இந்த பிளாக் பீன்ஸ்குள்ளே போய் விழுந்துடுச்சுன்னா அதை கண்டுபிடிக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த இருட்டில் வந்து இவோ வசந்தசேனா காணாமையே போயிட்டா. பிரனஷ்டா வசந்தசேனா காணாமல் போயிட்டா, திருஷ்யமானாயேவ பிரனஷ்டா, பார்த்துட்டு இருக்கும்போதே காணாமல் போயிட்டா. சடானா இருட்டு நொடுத்து அதனால் பார்த்துட்டு இருக்கும்போதே காணாமல் போயிட்டா. அஹோ பலவான் அந்தகாரக ததாஹி, ஆமாம் ரொம்ப பலவத்து எது அப்படின்னா இந்த அந்தகாரங்கிறது தான். என்ன அப்படின்னா ஆலோக விஷாலா மே சகசா திமிர பிரவேச விச்சின்னா உன்மீலிதா அப்படி திருஷ்டிஹி நிமீலிதா இவ அந்தகாரேன. ஸோ வந்து என்னுடைய திருஷ்டி என்னுடைய கண்ணானது என்னது உண்மீலிதா அப்பி, கண் திறந்துந்தான் இருக்குது என் கண், இருந்தாலும் நிமிலிதா இவ அந்தகாரேன, கண் திறந்துருந்தாலும் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ மூடி இருக்கிறதுக்கும் திறந்து இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. உண்மீலிதாப்பி மே திருஷ்டிஹி நிமிலிதா இவ அந்தகாரேன, திறந்திருந்த போதிலும் என்னுடைய கண்கள் இந்த இருட்டினால் மூடப்பட்டது மாதிரி இருக்குது. எப்படி அப்படின்னா ஆலோக விஷாலா மே சகசா திமிர பிரவேச விச்சின்னா, ஆலோக விஷாலா ஆலோகே தர்ஷனே விஷாலா என்ன பிரகாசத்தில் விஷாலமாக இருக்கிற என்னுடைய மே மம விட்டசிய திருஷ்டிகி என்னுடைய கண்ணானது சகசா இமீடியட்டாக திமிர பிரவேச வெச்சின்னா இருட்டுக்குள்ளே நுழைஞ்சி அப்படின் செதறிடுத்து என்னுடைய திருஷ்டியானது சரியா. திமிரத்தினுடைய பிரவேசத்தினால் திமிரமானது என்டர் பண்ணதுனால அதாவது இருட்டு வந்துடுத்துனால என்னுடைய கண்ணானது விச்சின்னான அதனுடைய பார்க்கும் சக்தி குறைஞ்சி போயிடுத்து. புரியுறதா? பார்க்கும் சக்தி குறைஞ்சி போயிடுத்துனா என்ன, என்னுடைய திருஷ்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நான் ஒன்றும் கண்ணை முடிக்கலை. உண்மீலிதா அப்பி என்னுடைய கண் வந்து திறந்திருந்த போதிலும் உத்காட்டிதா அப்பி அந்தகாரேன இருட்டினால் நிமீலிதா இவ மூடப்பட்டது மாதிரி இருக்குது. ஸோ வந்து இங்கே திருஷ்டிகி நிமீலிதா இவ அந்தகாரேன அப்படிங்கிறது உத்பிரேக்ஷா இல்லையா? இட்ஸ் எ பொய்டிக் ஃபேன்சி தானே, சம்பாவிதம் தானே அது. ஸோ இங்கே வந்து உத்பிரேக்ஷா அலங்காரம் இந்த திருஷ்டிகி நிமீலிதா இவ அந்தகாரேன இதுவும் இஆர்சிக்கு வரும், மார்க் பண்ணிக்கோங்க. அப்பிச்ச மேலும் என்ன சொல்கிறான், லிம்பதி இவ தமோ அங்காணி வர்ஷதி இவ அஞ்சனம் நபகா அசத் புருஷ சேவையவ திருஷ்டிகி விபலாங்க விபலதாங்கதா. இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்லோகம். லிம்பதி இவ தமோ அங்காணி வர்ஷதி இவ அஞ்சனம் நபகா. ஸோ தமஹ அங்காணி லிம்பதி, தமஸ் இருட்டானது அங்காணி அங்கங்களை லிம்பதி இவ, இந்த இடத்துல லிம்பத்தினா வியாப்தம்னு எடுத்துக்கணும். தமஸானது நம்ம அவயவங்களை அப்படியே லிம்பதி இவ. அப்புறம் வர்ஷதி இவ அஞ்சனம் நபஹ, நபஹ அஞ்சனம் வர்ஷதி இவ, ஆகாசமானது அஞ்சனம், அஞ்சனம்னா மையே ஆர் ஒரு இருட்ட கருப்பாக இருக்கிற ஒரு வஸ்து, அதை வர்ஷதி வர்ஷத்தின்னா அப்படியே பொழியறது சரியா. இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு உத்பிரேக்ஷா, லிம்பதி இவ தமோ அங்காணி வர்ஷதி இவ அஞ்சனம் நபக. தமஸானது அங்கங்களை லிம்பதி இவ அப்படியே வந்து நான் அந்த அங்கத்தை பூரா அந்த தமஸானது வியாபாரம் பண்ணி நொடுத்தோ வியாப்தம் பண்ணி நொடுத்தோ அப்படிங்கிறது இட்ஸ் அன் எக்ஸாஜரேஷன் தானே. ஸோ அங்கே உத்பிரேக்ஷா நபக அஞ்சனம் வர்ஷதி, நபஸான ஆகாசம் உனக்கு அந்த அஞ்சனத்தை அப்படியே இருட்டான வஸ்துவை இருட்டான அந்த மழையை கொட்டுறது, இதுவும் ரெண்டுமே உங்களுக்கு உத்பிரேக்ஷா. அதுக்கப்புறம் திருஷ்டியானது என்ன ஆர்த்து அப்படின்னா அசத் புருஷ சேவேவ திருஷ்டிஹி விபலதாம் கதா, என்னோட திருஷ்டியானது பார்வையானது எப்படி வந்து விபலதாம் நிஷ்பலத்துவம் கதாவோ பிராப்தாவோ அது எப்படி அப்படின்னா அசத் புருஷ சேவேவ, எப்படி வந்து ஒரு சத்தான புருஷன் இல்லாதவனுக்கு நான் ஒரு சேவை பண்ணும்போது எனக்கு ஒரு கூச்ச ஸ்வபாவம் எனக்கு ஏண்டா இப்படி பண்ணுறோங்கிற ஒரு எண்ணம் வருமோ அந்த மாதிரி என்னுடைய திருஷ்டியானது தன்னுடைய இந்த தன்மையை இழந்துடுத்து. இந்த இடத்துல உபமா திருஷ்டிஹி அசத் புருஷ சேவை இவ சரியா விபலதாம் கதா. ஸோ இங்கே வந்து அசத்புருஷ சேவை அப்படிங்கிறதுனால இங்கே என்னன்னா இவன் வெறும் இந்த இருட்டை மாத்திரம் சொல்லலை, இந்த விட்டன்
இவன் வந்து ஒரு அசத் புருஷனான அந்த சகாரணனுக்கு சேவன் பண்ணிட்டு இருக்கானோ, தட் இஸ் துவனிதா. அசத் அசத் புருஷ சேவைவ திருஷ்டிஹி விபலதாம் கதா. எப்படி வந்து ஒரு சத்புருஷனை சேவை பண்ணாமல் ஒரு அசத்புருஷனுக்கு அடியில் இருந்தால் நமக்கு எப்படி நம்மளுடைய திருஷ்டிக்கு வந்து ஒரு நிஷ்பலத்துவமோ நம்மளுடைய நேத்திரங்களுக்கு, அந்த மாதிரி இங்கே வந்து இவன் வந்து சகாரனுக்கு சேவை பண்ணுறதுனால இவன் தனக்கும் சொல்லிக்கிறான். இங்கே முதல் ரெண்டு வரிகளில் உத்பரேக்ஷா, ரெண்டாவது வரியில் உபமா. ஸோ இது ஒன்றுத்துக்கும் பெருசாக கனெக்ஷன் கிடையாது. ஸோ சம்சிருஷ்டி உத்பிரேக்ஷாக்கும் உபமா சரியா இருக்கா? மேலே பாவ 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 அன்விஷ்யாமி வசந்த சேனிகாம், தான் தேடுறேன் இரு அவளை அப்படின்றான். காணேலி மாதா அஸ்தி கிஞ்சித் சின்னம் எது உபலக்ஷியசி, நீ உனக்கு ஏதாவது தெரியறதா, பை விச் வி கேன் அவளை ட்ரேஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது தெரியறதா, நான் வந்து அவளோட சின்னங்கள் ஏதாவது உனக்கு தெரியறதா அப்படின்றான். உன்னை இவன் சொல்கிறான் பாவ பாவ கிம் இவ, என்ன மாதிரி அப்படின்னு கேட்குறான். பூஷண சப்தம் சௌரபிய அனுவித்தம் மால்யகந்தம் வா, அவளுடைய காலில் போட்டுருக்கிற அந்த கொலுசோட சத்தமோ, இல்லைனா அவள் கழுத்தில் அணிஞ்சுட்டுருக்கிற அந்த பூஷணங்களினுடைய சப்தமோ, இல்லைன்னா சௌரபிய அனுவித்தம் மால்யகந்தம் அவள் தலையில் வச்சுட்டுருக்கிற பூக்களோட, இதெல்லாம் வந்து இவன் அவளுக்கு இண்டிகேட் பண்ணுறான். அவன் பக்கத்தில் தானே எங்கேயோ இருக்கா வசந்த சேனா, இதனால் உங்களை நான் உன்னை நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படிங்கிறத இந்த விட்டன் வந்து அவளுக்கு இண்டிகேட் பண்ணுறான். யாருக்கு? வசந்த சேனைக்கு. ஸோ ஷீ ஷுட் பி அலர்ட், அவள் இதெல்லாம் எடுத்து வச்சிடணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஷகாரன் சொல்கிறான், ஸ்ருணோமி மால்யகந்தம் அந்தகார பூரித்தையா புனர் நாசிகையா சுவியக்தம் புனர்ன பிரேக்ஷே பூஷண சப்தம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் வளர்றது, மால்யகந்தம் ஸ்ருணோமி, அவளுடைய அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் அந்த இதை வந்து கந்தத்தை வந்து நான் கேட்குறேங்கிறது. அதுக்கப்புறம் அந்தகார பூரித்தையா புனர் நாசிகையா சுவியக்தம் புனகன பிரேக்ஷே பூஷண சப்தம். அந்தகாரத்தினால ஃபுல்லாக ரொம்ப இருக்கிறதுனால அவளுடைய அந்த என்னுடைய இருட்டினால் எங்கேயாவது மூக்கு நுகர்ற சத்தத்தை நுகர்ற இதை விஷயத்தை விடுமான, ஆஸ் யூஷுவல் வளரல், இருட்டு ரொம்ப இருக்கிறதுனால என்னுடைய மூக்குனால அவளுடைய பூஷண சப்தம் வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறோம். புரியுறதா? ஸோ ஜனாந்திகம் வசந்த சேனே காமம் பிரதோஷ திமிரேன ந திருஷ்யசேத்வம் சௌதாமணி இவ ஜலத ஜலதோதர சந்தி லீனா துவாம் சூச்சயிஷ்யதி தூ மால்ய சமுத்பவோயம் கந்தஸ்ச பீரு முகராணி ச நூபுராணி. ஸோ வந்து மொள்ளமாக சொல்கிறான் ஜனாந்திகம்னா வசந்த சேனைக்கு மாத்திரம் விழுற மாதிரி. வசந்த சேனே அப்படின்னு ஒரு க்வெஷ்சன் மார்க் இருக்கு இல்லையா, அங்கே அவள் இருக்காளாங்கிற மாதிரி. காமம் பிரதோஷ திமிரேன ந திருஷ்யசே துவம், நீ வந்து ஹே வசந்த சேனே காமம் பிரதோஷ திமிரேன, ஈவினிங்கில் இருக்கிற அந்த இருட்டுனால துவம்ன திருஷ்யசே, நீ வந்து எங்களால் பார்க்கப்படவில்லை, நீ எப்படி இருக்க அப்படின்னா ஜலதோதர சந்தி லீனா சௌதாமினி இவ. எப்படி ஜலதம்னா மேகம், அந்த மேகத்தினுடைய உதரம்னு, உதரம்னா இன் ஜென்ரல் வயறு இல்லையா, இந்த இடத்துல ஜலதோதர சந்தி லீனா அந்த மேகத்துக்குள்ளே ஒழிஞ்சின்றிருக்கிற சௌதாமினி, மின்னல் போல் நீ இருக்க, நீ வந்து மின்னல், பிரகாசமாக இருக்கிற, அழகாக இருக்கிற, ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கிற ஒரு மின்னல் நீ. நீ வந்து எதுக்குள்ளே ஒழிஞ்சுட்டுருக்க அப்படின்னா, இப்போ ஜலதரம், இந்த ஜலதோதரம்ங்கிறது இந்த பிரதோஷ வேலையில் இருக்கிற இருட்டு, அந்த இருட்டுக்குள்ளே நீ எப்படி ஒழிஞ்சுட்டுருக்கியோ, எப்படி வந்து ஒரு மேகத்துக்கு உள்ள அந்த மின்னல்ங்கிறது ஒழிஞ்சுட்டுருக்குமோ அந்த மாதிரி இந்த இருட்டுக்குள்ளே நீ ஒழிஞ்சுட்டுருக்க. அதனால் இந்த பிரதோஷ திமிரேன துவம்ன திருஷ்யசே, இந்த இருட்டினால் ஒன்று தெரியல. காமம், காமம் அப்படிங்கிறது குட், தட் யூ ஆர் நாட் சீன் பை அஸ் சரியா. ஆனால் துவாம் சூச்சயிஷ்யதி தூ மால்ய சமுத்பவோயம் கந்தக ச பீரு முகராணி ச நூபுராணி. பீரு பீருன்னா ஹே பயந்தவளே, ஒன்றை துவாம் சூச்சயிஷ்யதி, ஒன்றை வந்து எது காமிச்சு கொடுக்கும் தெரியுமா? சி நாங்கள் பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா இருட்டினால எங்களுக்கு தெரியல. தூ தூங்கிறது பட், ஆனால் துவாம் சூச்சயிஷ்யதி, ஒன்று ஒன்று வந்து உன்னை காமிச்சு கொடுத்துரும், எது அப்படின்னா மால்ய சமுத்பவோயம் கந்தகா, உன்னை தலையில் வச்சுட்டுருக்கியே பூ, அந்த பூனால் உண்டான அந்த கந்தம், அந்த ஸ்மெல் உன்னை காமிச்சு கொடுக்கும். முகராணி ச நூப்புராணி, உன்னோட நூப்புரங்களினுடைய முகரங்கள் சவுண்டு இருக்கு பாரு, அது வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதனால் என்ன கேர்ஃபுல்லாக இருங்கிறோம். புரியுறதா? ஸோ வந்து
இங்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சௌதாமினி இவங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா, ஜலதோதர சந்தி லீனா சௌதாமினி இவ பிரதோஷ திமிரேன நீ வந்து லீனா, சௌதாமினி இவ வசந்த சேனா. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்தம் முகராணி ரெண்டுமே சூச்சயந்தி இல்லையா, சா துல்ய யோகிதா காமன் வேர்ப். கந்தஷ்ச சூச்சயிஷ்யதி துவாம் முகராணி ச சூச்சயிஷ்யதி துவாம். சூச்சயிஷ்யதிங்கிறது காமன் ஒன் வெர்பு ஃபார் போத் த வேர்ட்ஸ் இல்லையா, அதனால் உங்களுக்கு துல்ய யோகிதா. ஸ்ருதம் வசந்தசேனே கேட்டுட்டியா வசந்தசேனா அப்படின்றான். ஸ்வகதம் தங்குள்ள சொல்லிக்கிறான். நாட்டியேன பூஷணானி உச்சாரிய மால்யானி ச அபனீய கிஞ்சித் பரிக்ரம்ய ஹஸ்தேன பராமர்ஷிய. நாட்டியேன பூஷணானி, அதாவது இது ஆக்ட் பண்ணி காமிக்கிறான், தன்னோட இதெல்லாம் ஆபரணங்கள்லாம் எடுத்து போடுறா, கையிலேருந்து எல்லாத்தையும் ஆபரணங்களை கட்டுறது, அவள் தலையிலேருந்து அந்த மாலைகளை பூவை எடுக்கிறது, எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நகர்ந்துட்டு காமிக்கிறா. ஸ்ருதம் கிரகீதம் ச, கேட்டுட்டேன் புரிஞ்சுனுட்டேன் சரியா. அஹோ பித்தி பராமர்ஷ சூச்சிதம் பக்ஷத்வாரகம் கலு ஏதது. இங்கே வந்து இங்கே ஏதோ ஒரு பித்தி பரா, பித்தினா செவரு, அதனால் ஒரு சூர்ச்சிதம் என்னதுன்னா பக்ஷத்வாரகம் கலு ஏதது. இங்கே வந்து ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது சரியா. ஜானாமி ஜானாமிச்ச சம்யோகேன கேகசிய சம்ருதம் பக்ஷத்வாரகம். ஸோ கேகசிய சம்யோகேன, இங்கே ஒரு வீடு இருக்கிறதுனால பக்ஷத்வாரகம் ஒரு என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குங்கிறத அகம் ஜானாமி சரியா. நெக்ஸ்ட் இப்போது நம்ம ஹீரோ வராரு சாருதத்தன் வயசிய. ஸோ இப்போ வந்து அங்கே என்ன கான்டெக்ஸ்ட்டு, இவள் வந்து துரத்தப்படுறா இந்த விட்டன் சேட்டன் சகாரன்னால். அங்கே வந்து சாருதத்தன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அந்த விதுஷகன் அந்த அவனுடைய ஃப்ரெண்டு மைத்ரேயனா அவனோட உட்காந்துட்டு அந்த பலி குடுன்னு சொல்கிறானே போய், அந்த கான்டெக்ட்டில் தான் நம்ம அங்கே விட்டோம். அப்போ தானே இங்கே நேபத்தியத்தில் சவுண்ட் இங்கே வந்து இது துரத்துற மாதிரி. இப்போது அந்த சீனுக்கு போகிறோம் நம்ம. வயசிய சமாப்த ஜபோ அஸ்மி, ஃப்ரெண்டே நான் வந்து என் ஜபத்தை முடிச்சுட்டேன், தத் சாம்பிரதம் கச்ச மாத்ருபியக பலி உபகர. இப்போ எல்லாருக்கும் தேவதைகளுக்கெல்லாம் பலி கொடு அப்படிங்கிறான். போகோ ந கமிஷ்யாமி, நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான்.